என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் சுகமாக நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய உடல் நலத்தில் அக்கறை கொண்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி. அன்பு செலுத்த எல்லோருக்கும் நன்றி. நிறைய காமெண்ட் கொடுத்துருந்தீங்க, எல்லாத்தையும் படித்தேன். எல்லாத்தையும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதாவது எனக்கு இங்கே நான் தங்குற இடத்துல ஒரு குடும்பம் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல ஒரு குடும்பம் இருக்குது. அப்படிங்கிறத போல் உலகத்திலேயே எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. எனக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி சகோதரிகள்லாம் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. சரி, நன்றி எல்லோருக்கும். மீண்டும் தலைவணங்கி நன்றி சொல்கிறேன். அசுர தலைவனும் அவனோட கூட்டமும் கடவுளுடைய எல்லை விட்டு போன பிறகு தொந்தரவு இல்லாத அந்த சூழ்நிலையில் கடவுள் படைப்பை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக எப்படி அந்த படைப்பை உருவாக்குனார்னா, ஒரு பாதுகாப்பு கவசம் கொண்ட பாதையை உருவாக்கின பிறகு அதன் மூலமாக இந்த பாகத்தை எல்லாம், கடவுளுடைய பாகத்தை அந்த எனர்ஜி எல்லாம் செலுத்தி ஒவ்வொரு படைப்பை உருவாக்குனார் பார்த்தோம். அதில் முதல்ல என்ன வந்தாங்க, என்ன படைப்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, குருமார்கள் வந்தாருங்க, தேவதைகள் படைக்கப்பட்டாங்க, பல பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு செடி கொடிகள், தாவரங்கள், மரங்கள் இதெல்லாம் படைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு விலங்குகள் படைக்கப்பட்டுச்சு. இறுதியாக அறிவார்ந்த ஜீவன்கள், மனிதர்கள் போன்ற அறிவார்ந்த ஜீவன்கள், மற்ற ஜீவன்கள் படைக்கப்பட்டார்கள். இப்படி படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு மூன்று விஷயங்கள் நடந்துச்சான். அந்த மூன்று விஷயங்கள், அதாவது எல்லா ஆத்மாவுக்கும் படைச்சோனே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு சொன்னா, முத விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, முதல் மறதி வந்துச்சான். அதாவது சில நேரத்தில் நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா, நம்ம நல்லா தூங்கும் போது ஒரு நல்ல கனவு, ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த கனவு, அதை நம்ம வந்து ரசிச்சிருப்போம், சுவைச்சிருப்போம், பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். கண்ணு விழிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே வந்து ரீகால் பண்ணுவோம், என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு, மறந்துட போகிறோம் சொல்லிட்டு ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை நினைக்க கொஞ்ச நேரத்தில் அந்த கனவுடைய சம்பவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்துடும். அதை கொஞ்சம் நேரம் விட்டுன்னு வச்சுக்கோமே, கனவு ஒரு 4 மணிக்கு காலையில் நம்ம கனவு கண்டுறோம், அதை ஒரு 10 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணலாம்னு பார்த்தா யோசிப்போம், என்னமோ கனவு கண்டுமே, என்ன நடந்துச்சு, யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, அந்த யாரோ அது யாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் ஞாபகமே வராது. இப்படி மறதி எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா, அதாவது நம்ம கண்ட கனவு அந்த அன்றைக்கி தான் கண்டோம், ஒரு ஃபியூ அவர்ஸாக இருக்கலாம், அதுலேயே நம்ம மறந்துடுறோம். அது போன்ற ஒரு மறதி நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. படைச்ச உடனே நமக்கு முதல் மறதி வந்துச்சான். அந்த முதல் மறதிங்கிறது குருமார்கள்லேருந்து எல்லா படைப்பு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கிளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதனாலும் குருமார்களுக்கு ரொம்ப 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 குறவான் அந்த மறதிங்கிறது வந்து, முதல் மறதிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. தேவதைகளுக்கு கொஞ்சம் குறைவு. அப்புறம் கடைசியாக இந்த விலங்குகள், மனிதர்கள் பார்த்தா, மனிதர்களுக்கு வந்து அந்த முதல் மறதிங்கிறது ரொம்ப அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முதல் மறதி அப்படின்னா என்னன்னா, நம்ம எங்கேருந்து வந்தோம், இதுக்கு முன்னே என்ன திட்டம் இருந்துச்சு, படைப்புக்கு முன்னே என்ன திட்டம் இருந்துச்சு, ஏன் படைப்புன்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற நோக்கம் எல்லாமே, நம்ம கடவுளுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறது எல்லாமே மறந்த ஒரு நிலை தான் இந்த முதல் மறதி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் குருமார்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவங்க, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளைண்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு பிரிந்த ஒரு உணர்வு வந்துச்சான். இதுக்கு முன்னே கடவுளோடு இருந்தாங்களே, அந்த கடவுளோடு இருக்கும்போது கடவுளும் நம்மளும் ஒன்று அப்படிங்கிற ஒரு உணர்வு, அப்படி ஒருமை என்கிற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சான். ஆனாலும் படைப்பு வந்த பிறகு ஏதோ பிரிந்த ஒரு உணர்வு, கடவுள் வேற நம்ம வேற அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்ததாக கடவுளிடமிருந்து கட்டளை வந்துச்சான். எல்லோருக்கும் இன்ஃபர்மேஷன், கடவுள் எல்லோருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாராம், தொடர்பு கொண்டு சில விஷயங்களை சொன்னார். அதாவது நீங்கள் எதுக்கு படைக்கப்பட்டீங்க, உங்களோட நோக்கம் என்னது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லா சோல்ஸ்களுக்கும், அதாவது எல்லா படைப்புக்கும், அதாவது குருமார்களிலிருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயம். சரிங்க, வாங்க கடவுளோட முதல் படைப்பான குருமார்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கடவுளுக்கு மிக அருகில் இருந்த பெரிய பாகம், அதாவது அந்த பந்துகள், அந்த கடவுளுடைய பாகங்களாக இருந்த பெரிய அந்த பாகம் தான் குருமார்கள். படைப்பு சரியாக இயங்குவதை கண்காணிக்க இந்த குருமார்கள் படைக்கப்பட்டார்கள். படைப்பு என்றால் என்ன, எப்படி இயங்க வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் தான் இந்த குருமார்கள். கடவுளுக்கும் மற்ற படைப்புகளுக்கும் பாலமாக இருப்பவர்கள், அதாவது ஒரு லிங்க், கனெக்டிங் லிங்க், தொடர்பாக இருப்பவர்கள் தான் இந்த குருமார்கள். படைப்பை இருளில் இருந்து, அது மனிதனாக இருந்தாலும் சரி, மற்ற ஜீவன்களாக இருந்தாலும் சரி, இருளில் இருந்து காப்பவர்கள் இந்த குருமார்கள். கடவுளுக்கு அடுத்ததாக மிக மிக சக்தி வாய்ந்தவர்கள் இந்த குருமார்கள். கடவுளின் எல்லா குணமும் கொண்டவர்கள் இந்த குருமார்கள். சுருங்க சொன்னால், கடவுளை போன்றவர்கள் இந்த
குருமார்கள் ஆத்மலோகத்திலேயே, அதாவது ஹெவன் டாக்டர் சகுந்தலா மோடினே இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆத்மலோகத்திலேயே இருப்பவர்கள் தான் இந்த குருமார்கள். தேவைப்படும் பொழுது இடையிடையே பிறப்பெடுத்து, அது பிறவி எடுத்து மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக இங்கு வருகிறார்கள். குருமார்களுக்கும் கடவுளுக்கும் சில்வ கோட் உண்டு. அதை நம்ம சொன்னல தொடர்பு கோடின்னு சொன்னல, அந்த மாதிரி ஒரு சில்வ கோட் குருமார்களுக்கும் கடவுளுக்கும் உண்டு. மற்ற ஆத்மாக்களுக்கு இருப்பது போல குருமார்களுக்கும் கடவுளுக்கும் இந்த சில்வ கோட் உண்டு. ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளை வந்து அடையும் போது, வரும்போது, சேரும் பொழுது குறிப்பிட்ட குருமாரின் சில்வ கோட்டின் வழியாகத்தான், அதாவது கடந்துதான் வருகின்றன அப்படின்னு கிளைன்ஸ் சொல்றாங்க. கடவுள் குருமார்களிடம் சொன்ன விஷயம், நீங்கள் என்னுடைய பிம்பம், உங்கள் மூலம் எனது சாநித்தியத்தையும், அதாவது பிரசன்ஸ் இருக்குல்ல, அதையும் அன்பையும் மனிதர் போன்ற ஜீவர்கள் உணர்வார்கள். மனிதனின் மனதை பார்க்கும் ஆற்றலும், உணர்ந்து கொள்ளும் ஆற்றலும், புரிந்து கொள்ளும் ஆற்றலும், அன்பை கற்றுக் கொடுக்கும் ஆற்றலும் உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு அனைவரையும் தன்னலமின்றி நேசிக்கும் ஆற்றலையும் கொடுக்கிறேன். அனைவரிலும் ஒருமையை காணும் உணர்வும் கருணையும் உனக்கு உண்டு. சிறு சிறு விஷயங்களும் மிகவும் முக்கியம் என்பதை பார்க்கும் ஆற்றலும் உனக்கு உண்டு. உனக்கு பெரும் சக்தியும் வல்லமையும் இருந்தாலும் பூமியில் பிறக்கும் பொழுது மனிதர்களைப் போல் துன்பப்படுவாய். உனக்கு குணப்படுத்தும் ஆற்றலும், தொடர்பு கொள்ளும் ஆற்றலும், சிறந்த தலைமைத்துவ ஆற்றலும் கொடுக்கிறேன். இதுதாங்க கடவுள் குருமார்களிடம் சொன்ன வார்த்தை. அடுத்ததாக தேவதைகளை பத்தி பார்க்கலாம். இந்த தேவதைகள் பிரபஞ்சத்தை காப்பவர்கள். கடவுளுக்கும் குருவுக்கும் மனிதர்களுக்கும் பாலமாக இருப்பவர்கள், உதவி செய்பவர்கள். இவர்கள் பலவித உருவத்தில் இருப்பவர்கள். இவர்களுடைய அளவு அல்லது சைஸ் எப்படின்னு சொன்னா, மிக பெரியது, பெரியது, நடுநிலையானது, சிறிய நிலையானது அப்படிங்கிற சைஸ்ல இந்த தேவதைகள் இருக்கிறார்கள். ஆணாகவும் பெண்ணாகவும், ஆண் பெண் என்ற நிலையின்றி இருப்பவர்களும் இருக்கிறார்கள். சிலருக்கு 2, 4, 6 இப்படிப்பட்ட சிறகுகளும், இதற்கும் மேற்பட்ட சிறகுகளும் உண்டு. சில தேவதைகளுக்கு உடல் இல்லை, தலையும் சிறகுகள் மட்டும் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் ஏற்ற வடிவத்துடன், அதாவது ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் என்னென்ன வைப்ரேஷன் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற வடிவத்துடன் இவர்கள் படைக்கப்பட்டார்கள். சில தேவதைகள் சிகிச்சை செய்யவும், வழிகாட்டவும், காப்பாற்றவும், கண்காணிக்கவும் படைக்கப்பட்டார்கள். சில தேவதைகள் மனிதர்களுக்கு கலைகளில் உதவி செய்யவும் படைக்கப்பட்டார்கள். எடுத்துக்காட்டாக ஓவியம், இசை, சிற்பக்கலை, இது போன்ற எல்லா கலைகளுக்கும் உதவி செய்வதற்காக படைக்கப்பட்டார்கள். இன்னும் சில குழந்தை தேவதைகள் இருக்கிறார்கள். அவர்கள் கவலையில் உள்ளவர்களையும், நோயில் போராடுபவர்களையும் மகிழ்ச்சி படுத்துவதற்காக படைக்கப்பட்டார்கள். இந்த தேவதைகள் ஹேவன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆத்மலோகத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள். எந்த பிளானட்டிலும் அவர்கள், அதாவது கிரகங்களிலும் அவர்கள் பிறப்பு எடுப்பதில்லை. தேவதைகள் குற்றங்களை புரிந்த மனிதர்கள் கற்றுக்கொள்ளவும் உதவி செய்வார்கள். சரிங்க, அதுதான் இன்னைக்கு கடவுளோட படைப்பான ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது குருமார்களை பற்றியும் தேவதைகள் பற்றியும் பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் இருக்குது, அதாவது தாவரங்கள், செடி கொடிகள், அது ஒரு வகை, அதன் பிறகு விலங்கு, அதன் பிறகு அறிவார்ந்த ஜீவன்களான மனிதர்கள், இப்படிலாம் வரப்போது ஒவ்வொன்றா தொடர்ந்து வாங்க. அதாவது நம்ம இப்போ 7வது சாப்டரில் இருக்கோம். மொத்தம் 19 சாப்டர்ஸ், 19 சாப்டர்ஸ் இருக்குது, அதில் 7வதுல இருக்கோம். அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தால் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நல்லா புரியும். அதாவது டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் என்ற புத்தகத்தில் சொன்ன விஷயங்களும் இங்கே மறுபடியும் வரும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அடுத்ததாக ஆத்மலோகத்தில் உள்ள விஷயம்லாம் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓரளவு வரும்போது, நான் படிச்சுட்டு வரும்போது எனக்கு தெரியுது, அதையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அடுத்ததாக கேள்வி பதிலங்கம். விபி வின் அப்படிங்கிற ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. கர்மா எப்போது ஆரம்பிக்கும், குழந்தைகளுக்கும் கர்மா அப்ளை ஆகுமா, அவர்கள் செய்யும் சரிகள் தவறுகள் கூட கர்மா அடிப்படையில் தான் அதற்கான பின்விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கர்மாங்கிறது ஆக்ஷன் தான், வினை அப்படின்னு சொல்லலாம், கர்ம வினை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு செயலுக்கான ஒரு விளைவு இருக்குது, பலன் இருக்குது. அதாவது நல்வினை செஞ்சால் நல்வினை, நல்ல பலன் கிடைக்கும், தீவினை செஞ்சால் தீவினை கிடைக்கும். கர்மா அப்படின்னு சொன்னால் என்னதுன்னு பார்த்தோமா, அது ஆக்ஷன் தான். ஒரு கர்மா செஞ்சிட்டோம், ஒரு ஆக்ஷன் செஞ்சிட்டோம், ஒரு செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான விளைவு இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. அப்போ முன்ன செஞ்ச செயலுக்கு பின்னாடி வந்து அதோட விளைவு வரும், பலன் வரும்னு சொல்லப்படுது. அதில் யாரும் விதி விளக்கில்லை. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் விதிங்கிறது இருக்குது. அதற்கான விளைவு அது கொடுக்கும். கர்மா என்ன கர்மா செய்கிறோமோ அதுக்கான விளைவு கொடுக்கும். நல்ல கர்மாவாக இருந்தால், கர்மான ஆக்ஷன் சொல்லிட்டேன், அது நல்வினையாக இருந்தால், நல்ல செயலாக இருந்தால் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
புண்ணியம் கிடைக்கும். அது தீவினையாக இருந்தால், கெட்ட செயலாக இருந்தால் அதுக்கு பாவம் கிடைக்கும். அது நம்ம வலி வேதனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒரு குழந்தை நல்ல செயல் செய்யுதுன்னு வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு ஸ்கூலில் அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பிள்ளைக்கு வந்து ரொம்ப பசி பட்டினி, அந்த பிள்ளை இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, அதாவது காசும் இல்லை கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த பிள்ளைக்கு கருணை வந்து அன்பு வந்து அந்த பிள்ளைக்கு தன்னோட சாப்பாடை வந்து பகிர்ந்து கொடுக்குது. இன்னொரு பிள்ளை பையன் வந்து கீழே விழுந்துட்டான், ரொம்ப அடிபட்டுருச்சு, உடனே ஓடி போய் தூக்கி அவனுக்கு அந்த காயத்துக்கெல்லாம் ஏதோ மருந்து இருந்தால் மருந்து போட்டு விட்டு அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லுது. இல்லை பெரியவங்க யாரோ வீட்டில் இருக்காங்க உடம்பு முடியாதவங்க, அவங்கள வந்து கவனிக்குது, அவங்களுக்கு சாப்பாடு விட்டுது, பாட்டியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், யாராவனாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ பராமரிக்குது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுது, அவங்களுக்கு பிடிச்சி விடுது, கை காலை பிடிச்சி விடுது, இப்படிப்பட்ட செயல்கள் நல்ல செயல்கள்ல. அப்போ இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு, குழந்தை என்ற ஆத்மாவுக்கு கண்டிப்பாக அந்த நல்வினை புண்ணியமாக மறுபடியும் வந்து சேரும். அதாவது நம்ம இந்த உலகத்துக்கு ரெண்டு கையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், உலகத்திலேருந்து உலகமே ஆயிரக்கணக்கில் கை இருக்குது, அந்த ஆயிரக்கணக்கான கைகள் நமக்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. அதே வேளையில் கெட்ட செயல்களை செய்கிற குழந்தைங்க வச்சுக்கோமே, அதாவது இப்போ பெரியவங்க சின்னவங்களாம் இல்லை, சட்டம் ஒன்று இருக்குது, அது சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சட்டம் சட்டம் தான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பாராபட்சமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை அடிச்சிருச்சு, குத்திருச்சு, எத்திருச்சு, ரொம்ப கடுமையான வார்த்தை பயன்படுத்திருச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயம் நடந்தால், மறுபடியும் அந்த ஒரு செயல் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வரும். அதாவது அறியாத வயசு நம்ம சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் அறிஞ்சதோ அறியலையோ செஞ்சதுக்கு வந்து பலன் இருக்குது. இதுதான் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் என்ற புத்தகத்தில் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் எழுதின அந்த புத்தகத்தில் ஒரு கிளாயனை வந்து அவர் லைப்ரரிக்கு போகிறாரு. அந்த ஒரு நூலகம் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே, யாரெல்லாம் தொடர்ந்து பயணித்து வராங்களையும் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அவருடைய லைஃப் ரிவ்யூ அங்கே பார்க்குறாரு, லைஃப் ரிவ்யூ பார்க்குறாரு. இதுக்கு முன்னே வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் நிறைய பிள்ளைங்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காரு, கல்லால் அடித்து அடித்து ரொம்ப துன்புறுத்தியிருக்காரு, அந்த பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணியிருக்காரு, வயலன்ஸாக நடந்திருக்காரு. அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் சின்ன பிள்ளையில் அந்த பள்ளியில் நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி இருக்குல்ல, அந்த வலி பல மடங்காக அவருக்கு அந்த இடத்துல வருது. அந்த நூலகத்தில் இருக்கும்போது வலி தாங்க முடியாமல் கத்துறாரு, ஐயோ ஐயோ வலிக்குது, ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குதுன்னு. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் சின்ன வயசில் செஞ்ச ஒரு சம்பவம் தான் அது. சின்ன வயசில் மித்த பிள்ளைங்களுக்கு கொடுத்த வலிங்கிறது அங்கே கொஞ்சம் இல்லை, அந்த ஆத்மலோகத்தில் அவர் பட்ட வேதனை ஒன்றும் இல்லை, பல மடங்காக அந்த வலி பெருகுனுச்சு. அப்போ தான் சொல்கிறார், ஐயோ நான் செஞ்சிருக்கவே கூடாது, என்னோடய ஃப்ரெண்டை நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தி கதறாரு. இன்னொரு விஷயத்தில் பார்த்தோமா, இந்த குழந்தைகளுக்கு கர்ம வினை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோமா, ஏதோ அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இந்த வயசில் அவங்களுக்கு வந்து இந்த கொடுமை, இதுக்கு என்ன காரணம், ஒரு பாவமும் செய்யாத இந்த குழந்தைகளுக்குங்க இந்த நிலை அப்படின்னு கேள்வி கேட்குறோம்ல, அதுக்கு பதில் என்னன்னு சொன்னால், இந்த சோல் குரூப்பில் இருக்கும்போது ஆத்மலோகத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு சோலும் தன்னுடைய திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப் மெம்பர்ஸ்க்கு அந்த உறுப்பினர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக சில நேரத்தில் வாலண்டியராகவும் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோல் வாலண்டியர் அப்படின்னு சொல்லலாம், சோல் கான்ட்ராக்ட் போட்டுட்டு அதுக்கு உதவி செய்கிறதுக்காக தன்னை வந்து கொடுக்குது, நான் வரேன், நான் உனக்கு உதவி செய்ய வரேன், உனக்கு இந்த பாடம் கிடைக்கணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு உதாரணமாக ஒரு கேஸ் நம்ம பார்க்கலாம், அது ஏற்கனவே பார்த்த ஒரு கேஸ் தான். ஒரு பணக்காரங்க இருக்காங்க, ரொம்ப பெருத்த பணக்காரவங்க, ஆனாலும் அவங்க மனசில் கருணை இல்லை, வெளியே வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்ப குழந்தைங்க, அனாத குழந்தைங்க, வறுமையில் வாடிக்கிட்டு பசிப்பட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருங்க, சட்ட துணிலாம் நல்லா இல்லை, அனாத பிள்ளைங்களாம் நிறையா இருக்குது. அப்போ இவங்க வந்து அன்னாடிக்கு அதை அந்த பாதை கடந்து தான் அவங்க வீட்டுக்கு வராங்க, ரொம்ப செல்வாக்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அந்த பிள்ளைங்க மேலே அவங்களுக்கு கருணை வரல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுங்கெல்லாம் கிடைக்குது, நானாக பெத்த பிள்ளைங்களா, அது யாரும் பெத்து போட்ட பிள்ளைங்க தானே, எப்படி கடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. வந்த பிறகு போன ஒரு பிறவியில் நடந்த ஒரு விஷயம், இந்த பிறவியில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்க அவங்களுடைய பிள்ளையை இழந்துடுறாங்க, அவங்களுடைய மகளை இழந்துடுறாங்க. ஏன், என்ன காரணம், என் மகளை நான் இழந்துதேன் அப்படிங்கிற வருத்தத்தில் அவங்க இருந்து ரெகுரேஷனுக்கு வரும்போது அப்போ தான் பார்க்குறாங்க, ஆத்மலோகத்தில் ஒரு திட்டம் போடப்படுது, இவங்களுக்கு கருணை வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்னொரு ஆத்மா வாலண்டியர் பண்ணுது, நான் உன் மகளாக வரேன், வந்துடுறேன், ஒரு 8 வயசு இருக்கும்போது நான் இறந்துடுறேன், அப்போ உனக்கு உதவி வரும், அப்போ அந்த பிள்ளைங்களோட அருமை தெரியும், உனக்கு பாசனை என்ன தெரியும், பிள்ளைங்களோட அந்த வேதனைன்னு என்ன தெரியும் அப்படிங்கிறத உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் வரேன், பிள்ளையோட அருமையை கற்றுக் கொடுக்கவும் கருணையை நீ கற்றுக்கொள்வதற்கும் நானே வாலண்டியராக வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு ஒரு சோல் வருது, அதான் குழந்தையாக பிறக்குது, அப்புறம் இறந்துடுது. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு,
அதாவது வந்த ஆத்மா சோல் வாலண்டியராக வந்துச்சா, அது அதுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய கணக்குகள் இருக்கும். அதாவது எத்தனையோ பிறவிகளுக்கு முன்பதாக இந்த ஒரு ஆத்மா கண்டிப்பாக ஏதோ ஒன்று அந்த ஒரு ஆத்மாவுக்கு செஞ்சுருக்கோம், அந்த குழந்தைய வந்த ஆத்மாவுக்கு கண்டிப்பாக செஞ்சுருக்கோம். அந்த கடனை தீர்க்கிறதுக்கு எவ்வளையோ காலமாக காத்திருந்து, ஓகே நான் இப்போ வாலண்டியர் பண்ணுறேன், நான் வரேன் உனக்கு கற்றுக் கொடுக்க அப்படின்னு வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு கர்மாவிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக எல்லா சோலும் உதவி செய்து, பிரபஞ்சம் கூட உதவி செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையானு தெரில, இன்டர்மீடியட் சோல் அப்படிங்கிற ஒரு ஆத்மா வந்து, அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் உள்ள ஒரு ஆத்மா, அது அந்த பிறவியில் நிறைய பிறவியில் வந்து அந்த ஆத்மா வந்து ரொம்ப உடல் ரொம்ப வலிமையானதா, பயங்கரமான வலிமை பலம் உள்ள ஒரு ஆத்மா, உடலில் வந்து அப்படி தான் இருக்கும், நான் ரொம்ப ஆடிட்டேன் அதனால் படுத்த படுக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்தவங்களை நான் வந்து சார்ந்து இருக்கணும், அவங்கக்கிட்ட அவங்க அவங்களோட உதவி இருந்தால் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வரணும்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுதுன்னா, ரெண்டு பேரண்ட்ஸை சூஸ் பண்ணுது, அம்மா அப்பாவை. அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன வேணும்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளை மக யாருக்கிட்ட போயிடக்கூடாது, கல்யாணம் பண்ணி போயிடக்கூடாது, அவங்க கூட கடைசி காலம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த சோலுக்கு என்ன எதிர்பார்ப்புனா, மித்தவங்களை சார்ந்து இருக்கணும், டிபெண்டனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இதை கற்றுக்கிறதுக்காக, இதை வந்து தீர்க்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பேரண்ட்ஸை இந்த ஆத்மா சூஸ் பண்ணி வருது. ஒரு காலத்தில் குதிரை வண்டியில் போகும்போது கீழே விழுந்து அந்த வண்டியோட சக்கரம் காலில் ஏறி அதோட அது முடமாயிருது, படுத்த படுக்கையாக இருக்குது. அதில் இந்த பெற்றோர்களும் வந்து கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையை வச்சு பார்க்குறாங்க. அதுதான் ஒரு கணக்கு. ஆக ஏன் வந்து அந்த சின்ன குழந்தையாக இருந்து அது மேலே வந்து அந்த சக்கரம் ஏறிணுச்சு, இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, எல்லாமே ஒரு பிளான், எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எது எப்படியோ ஒரு விஷயம் உண்மை, கர்ம வினையை கழிக்கிறதுக்கு இந்த ஆத்மாக்கள்லாம் எந்த நேரமும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இப்போ கூட நான் எங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட ஒரு பாக ஆத்மா ஆத்மோகத்திலிருந்து என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு, இங்கே என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த சோல்மேட்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் அங்கேருந்து என்ன திட்டம் போட்டு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பிளான் எங்கே போய் முடியும்னு எனக்கு கூட தெரியாது. அது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. அதே போல தான் எல்லோரும் வாழ்க்கையிலும் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக சக்தி கிரியேஷன், அவங்களோட கேள்வி, ஒருவரின் மீது பற்று வைத்தால் பிறவிகள் தோறும் தொடரும் என்று கூறினீர்கள், ஆனால் ஒரு சில நெருங்கிய உறவுகள் நட்புகள் இனி உன்னை எந்த பிறவிலும் பார்க்கவே கூடாது என வெறுப்பாக இருப்பவர்கள் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுவார்களா, நீண்ட நாள் சந்தேகம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரபஞ்சம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நல்லா பார்த்தோமா, யோசிச்சு பார்த்தோமா, எல்லா சம்பவங்கள் மூலியமும் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லி கொடுக்க அது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு சொன்னால் அன்பு. அன்பு யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக பல சூழ்நிலைகளை உருவாக்குது, அதில் ஒன்று தான் இது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், நீ செத்தாலும் வரமாட்டேன், அடுத்த பிறவியில் நமக்கு சந்திப்பே இல்லை, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அந்த வெறுப்புனால தான் அந்த வார்த்தை வருது. அப்போ அந்த வெறுப்பு மனசில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காகவும், ஒருவேளை நமக்கு வெறுப்பு இருக்குது, நம்ம ரெண்டு பேத்துக்கும் சரியே வரமாட்டேது, நானும் வெறுக்கிறேன் நீங்களும் வெறுப்புங்க, ரெண்டு பேத்துக்கும் ஒத்தே போக மாட்டேது அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் நமக்கு பிஸ்னஸ் முடியல, நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நடக்கவே இல்லை, அது முழுமையாகலை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் பல பிறவியில் இந்த ரெண்டு பேரும் சந்திப்போம். அதாவது பல பிறவியில் எதிரியாக இருந்தவங்க கூட கணவன் மனைவியாகவும் நண்பர்களாகவும் மறுபடியும் இணையிறாங்க அப்படின்னு கேஸ் ஸ்டடிஸ்லாம் சொல்லுது. எதற்காக இந்த நிலை அப்படின்னு சொன்னால், இந்த எதிரிகளை கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன், எதிரிகள் மறுபடியும் மீண்டும் சந்திப்பார்களா, அடுத்தடுத்த பிறவியில் சந்திப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக சந்திப்பாங்க அப்படிங்கிறது கேஸ் ஸ்டடிஸ்லாம் சொல்லுது. அதனால் எதனால் இதை சந்திக்கிறாங்க சொன்னால், ரொம்ப பற்று இருந்தாலும் சந்திப்பாங்க, அதை நம்ம முன்னே பார்த்துட்டோம். அந்த அம்மாவும் சொன்னாங்க, சக்தி கிரியேஷன் அவங்களும் சொன்னாங்க, பாருங்கள் இதை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, பற்று இருந்தால் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பற்று இல்லை ஆனால் வெறுப்பு இருக்குது, சந்திப்பாங்களா, நிச்சயம் சந்திப்பாங்க. ஏன்னு சொன்னால், பிரபஞ்சம் அவங்கள தான் கிட்ட வச்சு அவங்கள கற்றுக்க வைக்கும், அன்பு காட்ட வைக்கும், நான் உன்னை வெறுக்கிறேன் 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 அப்படிங்கிறத ஆரம்பித்து கடைசியாக நீ இல்லைனா நீ இருக்க முடியாது, நான் மேலே அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை வர்றதுக்காக பல பிறவியில் இந்த ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு வரணும். அதாவது என்னன்னு சொன்னால், இரு முனையில் பாடம் நடக்குது. அதாவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு கெட்ட விஷயம் செய்கிறாங்க, அதனால நம்ம அவங்கள வெறுக்கிறோம்னு சொன்னால் நமக்கு ஒரு பாடம் இருக்குது, அன்பு வரத்துக்காக அது ஒரு டெஸ்ட்டாக வருது. அதே வேளையில் அவங்க செய்கிறாங்களா அவங்களுக்கும் ஒரு சோதனை. ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம், இவங்களாம் எனக்கு அடுத்த பிறவியில் வேணாம், ரொம்ப படாத பாடுபட்டுட்டேன், இவங்களாம் எனக்கு அடுத்த பிறகு சத்தியமாக வேணாவே வேணப்போ நான் பார்க்கவே கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் அவங்கள வெறுக்காமல் இருந்தால் தான் சந்திக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வேளை வெறுத்துட்டீங்க, வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால்,
மறுபடியும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. இதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு இனத்தை வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னோமா, ஒரு மதத்தை வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னோமா, ஏன் இத்தனை மதம் இத்தனை இனம் அந்த உலகத்தில் சொல்லுங்க ஏன்னு இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு இனத்து மேலே அன்பு செலுத்தணும்னு சொன்னால் அந்த இனமாக நம்ம பிறக்கணும். ஒரு மதத்தை வெறுக்கிறோம்னு சொன்னால் அந்த மதத்தில் பிறந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அப்புறம் அதில் வர துன்பத்தினால கற்றுக்குவோம் அப்படின்னு விதி இருக்குது. அது போல தான் இதுவும், ஒருத்தவங்களை நம்ம அன்பு காட்டலை வெறுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் நமக்கு இன்னும் பாடம் கிடைக்கல, நம்ம கற்றுக்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் மறுபடியும் நம்ம சந்திக்கிறதுனால எப்படி இதுலேருந்து விடுபடுறது அப்படின்னு பார்த்தோமா, அன்பு மட்டும்தான் ஆயுதம், அவங்களையும் நம்மளையும் வெட்டக்கூடிய ஆயுதம். ஒன்று பற்று இல்லாமல் இருக்கிறது, அன்பை ரொம்ப இருந்தால் பற்று இல்லாமல் இருந்தால் நம்ம சந்திக்க மாட்டோம், பற்று இருந்தால் சந்திப்போம். அதே வேளையில் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் இல்லை, நல்லது இல்லை, ஆனால் அவங்கள நம்ம சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோமா, அவங்கக்கிட்ட நம்ம அன்பு செலுத்தணும். எப்படி அன்பு செலுத்துறது, விரோதியாக இருக்காங்களே அவங்ககிட்ட போய் நான் எப்படி அன்பு செலுத்துறது, போனால் என்னை வந்து அவன் மறுபடியும் ஏதாவது செஞ்சிருவானே, அவனால் எனக்கு பாதிப்பு வருமே அப்படின்னு நம்ம நினச்சா என்ன செய்யணும், வெரி சிம்பிள், அவங்க நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, நம்மக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க, நம்ம மனசை புண்படுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பிறவியில் நம்ம அவங்களுக்கு செஞ்சுருக்கோம், நம்ம செஞ்சு தான் மறுபடியும் நமக்கு வருது, அதாவது கண்ணாடி போல் மறுபடியும் அது பிரதிபலிக்குது நமக்கு. அப்போ இப்போ அவங்க நமக்கு செஞ்சிட்டாங்க, மறுபடியும் அடுத்த பிறவியில் என்ன வந்துடுமா, நம்ம போய் அவங்களுக்கு செய்ய போகிறோம், அதுக்கடுத்த பிறவியில் என்ன வந்துடுமா, அவங்க நமக்கு செய்ய போகிறாங்க. இப்படியே இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும், இதுக்கு ஓய்வே இருக்காது. கடைசியாக எப்படியாவது நிறைய பிறவியில் நம்ம வந்து துன்பத்துக்கு ஆளவும். அப்போ எப்படி இதுலேருந்து விடுபடுறது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன செய்யணும், எதுக்கு மன்னிப்பு அப்படின்னு சொன்னால், நம்ம போன பிறவியில் அவங்கள செஞ்சோம்ல அதனால தான் இப்போ அவங்க வந்து செய்கிறாங்க, அப்பா மன்னிச்சிருப்பா போன பிறவியில் நான் உனக்கு செஞ்சனால தான் இப்போ வந்து செய்கிறேன், அந்த வழி வேதனை எனக்கு புரியுது, நான் மன்னிச்சிரு அப்படின்னு வேண்டிக்கணும், அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நான் சுருக்கமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி எனக்கு நடந்துச்சு, யாரெல்லாம் என் மேலே விருப்பு காட்டினாங்களோ, ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்களாம் மாறிட்டாங்க, ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் நம்பினேன், அவங்க செய்கிற கடுமையான விஷயம் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்பினனால நான் மானசீகமாக அவங்கள கற்பனை பண்ணிக்கிட்டேன். என் மண்ணுக்கு உட்காந்துருக்கிறதா உட்காந்துக்கிட்டாங்க, ஒரு நாற்காலியில் எதுவும் உட்காந்துருக்காங்க, ஆனால் அவங்க காலில் போயிட்டு உளுந்து என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, போன பிறவியில் நான் செஞ்ச துரோகம், போன பிறவியில் நான் செஞ்ச அந்த கடுமையான கொடுமையான விஷயந்தான் இப்போ நீங்கள் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லா புரியுது, நான் விதைக்கலனா அது திருப்பி வந்திருக்காது, நான் விதைச்ச விதை தான் இது, அதனால் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எவ்வளோ வலி வேதனை பட்டிருப்பீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது, அதனால் என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, இந்த பாடத்தை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் வந்து உங்களை வெறுக்கலை, வெறுக்கவே இல்லை, நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், நீங்கள் தான் எனக்கு ரொம்ப நேசிப்புக்கு உரியவங்க, நான் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, என்னை மன்னிச்சிருங்க. அதே வேளையில் இப்போ நீங்கள் என்னை வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறீங்களே, அது என் மனசில் வந்து ஒரு வெறுப்பை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு, அந்த வெறுப்பு எனக்கு வேணாவே வேணாம், வேணாவே வேணாம், நான் வந்து உங்களை மனப்பூர்வம் மன்னிக்கிறேன். ஏன் மன்னிக்கிறேன் தெரியுமா, ஏன்னா ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு நல்லா உணர முடியுது, நான் செஞ்சனால தான் நீங்கள் செய்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க, அதனால் உங்களை நான் மன்னிக்கிறேன், மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, நானும் உங்களை மன்னிக்கிறேன். இந்த பாடத்தை சொல்லி கொடுக்க வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் என்னோட எதிரி இல்லை, பார்க்க போனால் நீங்கள் தான் என்னோடய குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாவம் செஞ்சு அவங்கக்கிட்ட இதை செஞ்சமா, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எதிரி கண்டிப்பாக உங்களுடைய நண்பராக ஆவாங்க. யார் உங்கள் மேலே அக்கறை காட்டாமல் இருக்காங்களோ, அதாவது ரொம்ப இந்த மாதிரி கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்காங்களோ, நீங்கள் பார்க்கலாம் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அவங்க உங்கள் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க, ரொம்ப நெருங்கினவங்களாக இருப்பாங்க. இது தான் நான் கற்றுக்கிட்டது, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த பாடம் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன், யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு தட்டுங்க. ஏன்னு சொன்னால் இந்த பதிவு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம், எல்லா பதிவும் உங்களுக்கு கரெக்டாக இது வந்து சீரீஸ் சீரீஸாக வருது, ஒவ்வொரு பாகம் பாகமாக பகுதி பகுதியாக வருது, அதனால் எந்த பகுதியை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்று கூறிக்கொண்டு என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.